ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இயர் வ்ளாக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். இது நான் வந்து பர்சனலாக வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட் தான். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து நான் ஒரு வேர்ல்பூலோட ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்தேன். ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுறது தான் அப்படியே வீடியோவை காட்டுவோம். இன்ஸ்டலேஷன் வந்து அவங்க ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வேர்ல்பூலோட ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 190 liters கெப்பாசிட்டி கூடியது. அண்ட் இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இது சிங்கிள் டோர் தான். இது ஒரு சின்ன வீடு, 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப காம்பாக்டான ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தான் இது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11,290 நான் அமேசானில் அன்றைக்கி இருந்த ஆஃபர் ரேட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட இன்ஸ்டலேஷன் வந்து டோர் ஸ்டெப் வீட்டில் வந்து அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஓப்பன் பேக்கேஜில் டேமேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ அதுவும் இருக்குது. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 32 kgs இருக்குது இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட வெயிட். அண்ட் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சில் ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர். அண்ட் இந்த குயிக் சில் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் ஆட் பண்ண ஒரு 20 minutes நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கூலிங்கில் ஆகிடுது, ரொம்ப நேரம்லாம் எடுக்கிறதில்ல. இது வந்து ஸ்டாண்ட் ஃப்ரீயும் கூட, கீழே நம்ம ஸ்டாண்ட் வைக்கணும் அப்படின்னு இல்லை. பின்னாடி வந்து அந்த கம்ப்ரெசர் இருக்கிற சைடு தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரிஜிரேட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈஸி ரேக் ஒன்று இருக்குது. அண்ட் கீழே வந்து எக் ரேக் ஒன்று, அப்புறமா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, அண்ட் ஃப்ரீசர், 3 racks வந்து உள்ளே இருக்குது, அப்புறமா ஒரு வெஜிடபிள்ஸ் ரேக் கூட வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டெப்லைசர் ஃப்ரீயும் கூட, ஸ்டெப்லைசருக்கு நம்ம வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதில் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 year ப்ராடக்ட் வாரண்டியும் அண்ட் 10 years கம்ப்ரெசரோட வாரண்டியும் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ வைக்குன்னு பார்த்திங்கன்னா 158 liters கெப்பாசிட்டியும், ஃப்ரீசர் வந்து 14 liters கெப்பாசிட்டியும் வருது. அண்ட் முன்னொன்று, நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது அப்படின்னா அதோட ஒயரில் இதை வந்து ஆட்டோ கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா 9 hours ரெஃப்ரிஜிரேட்டர் கூலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 hour கரண்ட் ஆஃப் ஆகிருந்துச்சு. அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசர்லேருந்து தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது வந்து மாய்ஸ்சர் கண்ட்ரோலுக்காக அந்த வெஜிடபிள் ரேக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பொறுத்தவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ண 3 hours கழிச்சு நம்ம ஆன் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசர் கண்ட்ரோல் பண்ணுறது, டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த அது வந்து லைட் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ளோலாம் ஆகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு 3 scratches இருந்துச்சு அவங்க கொண்டு வரப்போ, ஒரு பிளாக் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அதில். ஸோ அது சின்ன ஸ்க்ராச் அப்படிங்கிறதுனால அதை நான் ரிட்டர்ன்லாம் எதுவும் கொடுக்கல நான். அண்ட் இந்த ஏர் டைட் பண்ணுற ரப்பரும் அதில் இருந்துச்சு. அந்த 3 scratches மட்டும்தான் எப்படி வந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியல. அது ஒன்று தான் எங்களுக்கு அதில் சின்ன இஷ்யூ இருந்துச்சு. அண்ட் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கான கீ அதையும் அவங்க கொடுக்குறாங்க. அதில் ஒரு சின்ன சில்வர் கலரில் தெரியுது பாருங்கள். ஃப்ரிட்ஜோட ஹைட் இது தான். 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து. ஸோ ரொம்ப பெரியஸாக ஒரு என்ன சொல்கிற பெரிய ஒரு கிண்ணம் அதெல்லாம் உள்ளே வைக்க முடியாது, எல்லாமே நார்மலான சைஸில் தான் வைக்க முடியும். இதுதான் இந்த ஃப்ரிட்ஜோடது. அண்ட் அதுக்கான கீ இது. ஸோ நீங்கள் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இதோட லிங்க் தரேன். இதுதான் அமேசானில் அவங்க கொடுத்துருந்த பிக்சர்ஸ் இது. ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் இது அதோட சைட் வியூ அண்ட் உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இதோட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் ஒர்த் தான். ஸோ இதை நீங்கள் அமேசானில் நிச்சயம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.